மீண்டும் டெக்குடன் யூடியூப் சேனலுக்கு எனது விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் இன்ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த பிளேஸ் எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸாக தான் இருந்துச்சு. அதாச்சும் விவசாய நிலமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் 10 இயர்ஸ், அதாச்சும் 10 வருஷம் கழிச்சு இது எல்லாத்தையுமே ஃப்ளாட் போட்டு விற்றுட்டாங்க. இப்போ பார்க்குறீங்களா, இங்கே இருக்க பில்டிங்ஸ், அதாச்சும் இங்கே இருக்க இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் 10 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து பில்டே பண்ணாங்க. அதாச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்ட பில்டிங்ஸ். இது எல்லாமே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியே இருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற இடம் எல்லாமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து நான் இப்போ வந்து ஒரு இரிகேஷன் ஸ்ட்ரக்சராக காமிக்கிறேன். அதாச்சும் நீர்ப்பாய்ச்சலுக்கு பயன்படுத்தும் ஒரு அமைப்பு, அதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்தும் ஒரு அமைப்பு. இது வந்து நான் சொன்னல ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து இங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இல்லை. அப்போ வந்து எல்லாருமே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து விவசாயத்துக்கு தண்ணி அடித்துக்காக வந்து இப்போ நான் ஒரு லேக் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லேக்கு, இந்த லேக்கை தான் வந்து இரிகேஷனுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுலேருந்து தான் தண்ணி எடுத்து அவங்களோட விவசாய நிலத்துக்கெலாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னடா கொஞ்சம் தண்ணி தான் தேங்கியிருக்கு, இதை போய் லேக்குன்ற ஏரின்ற அப்படின்னு கேட்டால் இது லேக்காக தான் இருந்துச்சு, ஆனால் எல்லா தண்ணியும் வற்றி போயிடுச்சு. அதுக்கான ரீசனை வந்து நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இப்போ அப்படியே பாருங்கள், அந்த லேக்கோட அந்த ஏரியோட அந்த கொஞ்சம் அந்த கார்னர் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூகலிப்டஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த தைலம் மரத்தை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அதை தான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இது வந்து அன்னை ஆராதனன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஃப்ளாட்ஸ் தான். அவங்க தான் வந்து இங்கே இருக்க இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டாங்க. அவங்க தான் வாங்கி இது எல்லாத்தையுமே ஃப்ளாட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு மாற்றிட்டு அதை வந்து இங்கே இருக்க மக்களுக்கே வந்து விற்றுட்டாங்க. இப்போ இங்கே வேலை தேடி வருவாங்கன்னு சொன்னால இது எல்லாத்தையும் அப்படியே வீடியோ அப்படியே பாருங்கள் சொல்கிறாங்க. இது எதனால் இப்படிலாம் மாறி இருக்குன்றது, இங்கே இருக்க முக்காவாசி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வாங்கினவங்க எல்லாருமே வந்து இந்த அன்னை ஆராதனா தான். இவங்க வந்து மொத்தத்தையும் வாங்கி பில்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அதாச்சும் ஃப்ளாட்டாக போட்டு விற்றுட்டாங்க. இப்போ அப்படியே சைடில் பாருங்கள், அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தெரியுது, அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அப்படியே பாருங்கள் யூகலிப்டஸ் கொஞ்சம் காடெலாம் அப்படியே தெரியும். சரி ஓகே, இப்போ அப்படியே இன்னொரு ஏஜென்சியும் காமிக்கிறேன். இதுமாரி வந்து நிறைய ஃப்ளாட்டு வந்து விற்றுட்டாங்க. நிறைய இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து இங்கே இருக்க அந்த முக்காவாசி லேண்ட், இங்கே இப்போ பார்க்குற எல்லா ஃப்ளாட்டுமே வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸாக தான் இருந்துச்சு, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ மாற்றிட்டாங்க. சரி வாங்க இப்போ மெயின் டாபிக்குள்ளே வந்துட்டோம். இந்த பில்டிங்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் வந்துச்சுங்க, எதனால் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் அதாச்சும் இந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ளாட்ஸை எதுக்கு மாற்றினாங்க, என்ன ரீசன்? ஃபஸ்ட் எபிசோட்னு பார்த்துருந்தாலே எல்லோரும் புரிஞ்சிட்ருக்கோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இதுவும் இந்த மரம் நகர் டவுனில் இருக்க ஒரு ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே
அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வேலைக்கு எல்லாச்சும் வந்துட்டு தான் போவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால வந்து எல்லாருமே இங்கே வேலைக்கு வரணும். இப்போ அவங்க வந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து வந்து போயிட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாச்சும் வந்து போகிறதுக்கான செலவு இப்படி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்காக வந்து இவங்க இங்கேயே வந்து செட்டில் ஆக நிறைய பேர் விரும்புனாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த ஃபாரஸ்ட்டையும் அழிச்சு தனியாக ஃப்ளாட்லாம் போட்டாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கும்போது அது நிறைய பண்ணி நிறைய கன்வர்ஷன் ப்ராசஸ்ஸாக இருக்கு. மாற்றணும் அந்த நிலத்தை வந்து வீடு கட்டுற மாதிரி மாற்றணும். அதுக்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே இருக்க இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்றிட்டு போயிடலாம். அதனால இதுங்களை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு எக்கச்சக்க காசுக்கு வந்து இப்போ ஒரு லேண்ட்ஸில் இப்போ ஒரு ஃபார்மர் இருக்கார், ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருக்கு அதுலேருந்து கிடைக்கிற லாபத்தோடு இப்போ நான் அந்த லேண்டை வந்து ஒரு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறேன்னா அவங்க என்ன பண்ண, அவங்க விற்றுட்டு போய் தான் ஆகணும். அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அவங்க வந்து விற்றுட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்க முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் வந்து இந்த நிலம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகுதுன்ற ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து கார்பரேட்ஸுக்கு விற்றுட்டாங்க. நம்ம மக்களும் இது எல்லாத்தையும் வாங்கி இப்போ வந்துட்டாங்க எல்லாருமே. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஸ்டார்டிங் எப்படி சொல்லலாம் சொல்லியிருப்பேன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். அப்படியே விவசாயமும் அப்படியே டீக்ரேட் ஆயிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ லேண்ட்ஸே இல்லை, எங்கேயுமே அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவில் இல்லவே இல்லை. எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. இன்னமும் அப்படியே ஃப்ளாட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, எம்டியாக இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். இதுதான் வந்து இங்கே இருக்க அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ், விவசாய நிலங்களை அழித்தலுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சரி ஓகே, தம்ப்நெயிலில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்னு போட்டு டைட்டிலில் என்ன போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தைல மரத்தை விவசாய நிலங்களில் வளர்க்காதீர்கள் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கான ரீசனை இப்போ சொல்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டேன். உண்மையை சொன்னால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகல, அந்த ஏரிக்குள்ளே தான் நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். இப்போ நான் நின்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். இது கூட அந்த ஏரிக்குள்ளே நின்ட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் நான். சரி வாங்க, இப்போ அந்த தைலமரம் காட்டுக்குள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த யூக்கலிப்டிப்ஸுக்கும் இந்த ஏரிக்கும், அதாச்சும் இந்த தைலமரத்துக்கும் இந்த ஏரிக்கும் என்ன சம்மந்தம், இந்த லேக்குக்கும் என்ன சம்மந்தன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு அஞ்சு மரத்தை வந்து பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருப்பேன். அதில் வந்து தைலமரத்தை பற்றி பேசியிருப்பேன். அப்போ அந்த தைலமரத்தை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அதாச்சும் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன், அல்லிலோபத்தின்னு. அந்த வேர்ட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து தைலமரம் வழக்கத்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும்ன்றத வந்து அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த அல்லிலோபத்திக்கும் இந்த ஏரி வத்தி போனதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ இந்த லேக் அதாச்சும் இந்த ஏரி வத்தி போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தைலமரத்தை எப்பொழுதும் தயவு செஞ்சு ஒரு விவசாய நிலம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா, அதாச்சும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா. இப்போ ஒரு இரிகேஷன் பாடி இருக்குது, அதாச்சும் வந்து ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிணத்து பக்கத்துலேயுமே தைலமரத்தை தயவு செஞ்சு நட்டுறாதீங்க. மேக்ஸிமம் தைலமரத்தை நட்டுடாதீங்கன்னு நான் விவசாயம் நிலங்களில் எதனால கேட்டிங்கன்னா வந்து இப்போ தைலமரத்தை நீங்கள் ஒரு வாட்டர் பாடிஸ் அதாச்சும் ஒரு நீர்த்தேக்க பகுதிக்கு பக்கத்தில் நட்டிங்கன்னா வந்து தைலமரம் வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு மர வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து அது வாட்டர் டீப் ரூட் சிஸ்டம், அது வேர்ப்பகுதி ரொம்ப அடியில் போகும். அது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஏதாச்சும் வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் எடுத்துக்கும்போது தைலமரத்தை நட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்க மொத்த தண்ணியும் அது உறிஞ்சி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இப்போ பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து இந்த லேக்கில் இருக்க தண்ணியை மொத்தம் உறிஞ்சி வளர்ந்தது தான் சொல்லலாம். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், எல்லாமே எல்லாமே நல்லா ஒரு சைஸில் தான் வளர்ந்துருக்கு. இதுதான் வந்து இந்த ஏரிங்கெலாம் வத்தி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால் தயவு செஞ்சு தைலமரத்தை உங்களோட விவசாய நிலங்களில் வளர்க்க ட்ரை பண்ணாதீங்க. தைலமரத்தை நட்டிங்கன்னா அது சுற்றி வரும் தைலமரம் தான் இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துலையே நட்டுருங்க. ஏன்னா தைலமரம் எப்படி இருந்தாலும் தண்ணி இல்லாத இடத்துல கூட அதால் வளர முடியும். அதனால் வந்து ரொம்ப வறட்சியான பகுதியெல்லாம் வந்து தைலமரத்தை நீங்கள் வளர்க்கலாம். உங்ககிட்ட தண்ணி நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேக்கை வளர்த்துருங்க, சிம்பிள். லாஸ்ட் வீடியோஸில் கொப்பேசஸ்னான்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது வந்து சரியாக புரிஞ்சிருக்காது மற்ற பேருக்கு. அதனால் வந்து நான் இப்போ அதை லைவாகவே காமிக்கிறேன், கொப்பேசஸ்னா என்னன்றது. இந்த கொப்பேசஸ்ன்றதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம தைலமரத்தையும் அதுக்கப்புறம் தேக்கு மரத்தையும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டுட்டு போகிறோமா. அதாச்சும் விதைகள் மூலமாக வந்து வளர்க்குறது. இன்னொன்று வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கொப்பேசஸ் மூலமாக வந்து நம்ம வளர்க்கலாம்.
அதாச்சும் இப்போ இந்த கோப்பை சீசன்னா என்னன்றத வந்து நான் இப்போ ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். கோப்பை சீசன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தைல மரத்தை வெட்டிடுறீங்க, அப்படி வெட்டிட்டு பிறகு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தைல மரம் வந்து அப்படியே செத்து போயிடாது. என்ன ஆகுனா அந்த ரூட் சிஸ்டம் வந்து அடியில் இருக்கும் போயிருக்கும், அதோட எனர்ஜி யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து அது ரீஜென்ரேட் ஆகும், மறுபடியும் வளரும். அதை தான் வந்து கோப்பை சீசன் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா, இதுதாங்க காப்பீசஸ் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஒரு மரம் இப்போ செத்து போயிருக்கு, ஆனால் அது சைட்லேருந்து ரீஜென்ரேட் ஆகிருக்கு, மறுபடியும் வளர்ந்துருக்கு. இதாங்க காப்பீசஸ். இப்போ பாருங்க, நான் அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸ்டெப் ஒன்ல எப்படி இருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக ரெட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு ரீஜென்ரேட் ஆகுது, ரெட் கலரில் அப்படியே வளருது. ரெண்டாவது கொஞ்சம் அந்த ரெட் கலர் அதாச்சும் அந்த சிகப்பு தன்மை மறைஞ்சி க்ரீன் கலரில் ஆகுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்டி ரூட் அதாச்சும் அந்த வுட்டு மரம் அந்த இது ஷேப்புக்கு வந்துச்சு. மூணுமே வந்து அந்த ஒரே மரம் விட்டுன அந்த இருந்து போன நிலையில் இருக்க அந்த மரத்தில் தான் இந்த மூணுமே நடந்துருக்கு. இதுதான் காப்பீசஸ். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வளர்க்கலாம். அந்த காப்பீசஸ்ன்றது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது நிறைய பேர் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதனால தான் இதை வந்து நான் தனியாக இந்த வீடியோவில் போட்டேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ அங்கே அப்படியே அந்த ஏரியாவை கொஞ்சம் பார்ப்போம். அப்படியே இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஏரிக்குள்ளேயே போயிட்டோம். இப்போ அந்த ஏரியை பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பாசி படிஞ்சு யூஸ் பண்ணாத நிலைமையில் தான் வாட்டர் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி வந்து எதுவும் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதாச்சும் கழிவுநீர்லாம் வந்து எதுவும் கலக்கல, அது வரைக்கும் நல்ல விஷயம். அதனால் இங்கே மீன்கள்லாம் நிறைய இருக்குது, அதையும் சில பேர் பிடிச்சி போயிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம், நன்றி.